டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு இரவு வணக்கம் ஜப்பானினுடைய ஒசாக்கா நகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜி இருபது நாடுகளினுடைய இருபது தலைவர்களினுடைய சந்திப்பும் இன்றைய முக்கிய நிகழ்வுகளும் இந்த சந்திப்பிலே நேற்றே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பானுக்கு வந்து இறங்கிவிட்டார் இவர் வந்து இறங்கியதும் ஏதாவது கூடாவது வார்த்தைகளை கூறி ஜப்பானியர்களினுடைய மனதை குழப்பிவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் பக்குவமாக நடந்து அவரை ஒரு ஹோட்டலிலும் கொண்டு சென்று விட்டார்கள் இருந்த பொழுதிலும் ஜப்பானில் கருத்துரைத்த போது மீண்டும் ஒரு மூன்றாம் உலக போர் வந்தால் ஜப்பானியர்கள் போராட வேண்டிய தேவை கிடையாது அமெரிக்க இராணுவம் இங்குதான் இருக்கின்றது அமெரிக்க இராணுவத்தின் உயிரையும் இரத்தத்தையும் கொடுத்து ஜப்பானியர்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதன் மூலமாக ஜப்பானியர்கள் மீது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் அமெரிக்கா வீசிய இரண்டு அணுகுண்டுகளையும் அவர் வசதியாக மறந்து போயிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் அவர் ரஷ்ய அதிபரையும் சந்தித்து சுமார் ஒரு மணித்தியாலும் இருபது நிமிடங்கள் பேசியதாக கூறப்படுகின்றது அவ்வாறு பேசுகின்ற பொழுது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நீங்கள் உள் நுழைந்து குறுக்கிடுவீர்களா என்று ரஷ்ய அதிபரிடம் அவர் வேடிக்கையாக கேட்டார் அதற்கு ரஷ்ய அதிபர் சிரித்தபடியே அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார் அப்படியானால் உக்ரைனில் கைது செய்யப்பட்ட படகுகளையும் அவர்களுடைய கடற்படை வீரர்களையும் விடுதலை செய்வீர்களா என்று கேட்டபொழுது அது குறித்து நான் கருத்து சொல்ல மாட்டேன் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் காரணம் சென்ற தடவை டிசம்பர் மாதம் ஆர்ஜென்டினாவில் இதே ஜி இருபது மாநாடு நடந்த பொழுது அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபருடன் பேசவில்லை அவரை சந்திக்கவும் இல்லை காரணம் உக்ரைனியர்களினுடைய கடற்படை படகுகளை ரஷ்யா கைது செய்து வைத்திருந்த காரணத்தினால் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவர் கதைக்காமல் இருந்தார் அதன் பின்னதாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே உறவு மோசமாக மோசமாக அதிகரித்து செல்வதாக ரஷ்ய அதிபர் கூறியிருந்தார் அந்த நிலையில் இருவரும் இன்று சந்தித்திருக்கின்றார்கள் இதன் பின்னதாக மற்றைய முக்கிய தலைவர்களும் சந்தித்திருக்கின்றார்கள் இதில் ரஷ்யா பேச வேண்டிய விடயம் ஈரானுடன் அமெரிக்காவுக்கு வர இருக்கின்ற போரில் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன ஈரானுக்கு எஸ் நானூறு என்னும் விமானங்களை சுட்டு வெளுத்தும் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியை ரஷ்யா வழங்குமா இல்லை வழங்கி விட்டதா என்பது குறித்த ஒரு பேச்சு நடைபெறும் துருக்கி அதிபர் வந்திருக்கின்றார் துருக்கியினுடைய அதிபர் அடுத்த மாதம் அதாவது இன்னும் சில தினங்களில் ரஷ்யாவிடம் இருந்து எஸ் நானூறு ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை வாங்க இருக்கின்றார் இதனால் துருக்கி அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் முரண்பாடு இருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய எப் முப்பத்தி ஐந்து நவீன போர் விமானங்களை துருக்கிக்கு தரமாட்டேன் என்று கூறியிருக்கின்றது இந்த நிலையில் துருக்கியுடன் ஆய்ச்சுக்களை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சவுதி இளவரசர் வந்திருக்கின்றார் ஜமால் காஸ்கோக்கி என்கின்ற ஊடகவியலாளரை துருக்கியில் வைத்து சவுதியினுடைய மன்னர் குடும்பத்தை சேர்ந்த கையாட்கள் கொலை செய்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை சவுதி இளவரசர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்ற வாரம் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது ஆகவே சவுதி இளவரசருடன் அவர் பேச வேண்டி இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்றார் இருபத்தி எட்டு அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்வதற்கு வரியை அவர் இரட்டிப்பாக உயர்த்தி இருக்கின்றார் காரணம் அமெரிக்கர்கள் இந்தியாவினுடைய இறக்குமதி பொருட்களை அதாவது அலுமினியம் இரும்பு போன்ற இறக்குமதி பொருட்களை உயர்வான வரி கட்ட வேண்டும் என்று கூறி இந்தியாவுடனான வர்த்தக உறவையும் அறுத்திருந்தார்கள் இதனால் ஏற்பட்டிருக்கும் முரண்பாடை இருதரப்பும் பேசி தீர்க்க வேண்டும் சீனாவை பொறுத்தவரையில் குவாவை தொலைபேசியை அமெரிக்காவில் விற்க முடியாது என்றும் சீனாவினுடைய குவாவை தொலைபேசியினுடைய ஐந்து கட்டமைப்பை மற்ற நாடுகளில் அதாவது அமெரிக்காவினுடைய நேச நாடுகளில் அமைக்க முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் கூறி வருவதானது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சிக்கலை அமெரிக்கா தீர்க்க வேண்டுமாக இருந்தால் வடகொரியாவுக்கு சென்று வடகொரிய அதிபரிடம் கடிதம் ஒன்றையும் வாங்கி வந்திருக்கின்ற சீனா அதிபர் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் விட்டு கொடுத்தால் வடகொரியா அணுகுண்டு விவகாரத்தில் வடகொரியாவை தனிய செய்யலாம் என்கின்ற கோணத்தில் சீனா அமெரிக்காவுடன் பேசும் அதே பிரித்தானிய பிரதமரும் வந்திருக்கிறார் அவர் கடைசியாக வருகின்ற கூட்டம் இதுவாகும் அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து செல்லும் பிரிட்டனினுடைய நிலை குறித்து பேச இருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளும் அங்கு நிற்கின்றார்கள் கனடாவை பொறுத்தவரையில் சீனாவுடன் முரண்பாடு ஏற்பட்டு சீனாவும் கனடாவும் இப்பொழுது ஆளுக்கால் எதிரிகளாக நிற்கின்றார்கள் எனவே கனேடிய பிரதமரும் இது குறித்து சீனாவுடன் ஒரு தளர்வான நிலையை உருவாக்கப்படும் இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் ஜி என்னும் உலகத்தின் பணக்கார நாடுகள் தொழில் நாடுகளினுடைய தலைவர்களை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனையை இரண்டு தினங்களில் தீர்த்து முடித்தாக வேண்டும் இதற்காக கூடி இன்று முதலாவது கட்ட பேச்சுக்கள் முடிவடைந்திருக்கின்றன நாளை தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிடுவார்கள் அதன் பின்னர் மேலும் விவரங்களை காணலாம் இது ட்யூப்தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கிசே துறை